ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி டைம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா சர்வானந்த் நடித்து ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆனால் கணம் படத்தோடைய ஓடிடி ரிலீஸ் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை அவங்க ஃபஸ்ட்டு டேரக்ட் ஓடிடி ப்ரீமியராக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பிளானை சேஞ்ச் பண்ணி இந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படத்தை பார்த்தா எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கும் நல்ல ஒரு ரிப்போர்ட் இருக்குது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் அந்த படத்தை அவங்க எடுத்திருப்பாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. என்னதான் அந்த படம் நல்லா இருந்தாலும் அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு வரவேற்புமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படத்துக்கு பெருசா அந்த அளவுக்கு எந்த ஒரு கலெக்ஷனுமே வரல. இந்த கணம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் சோனி லைவ் தான் வாங்கியிருக்காங்க. சோனி லைவ் மட்டும் இல்லாம டென்ட் கோட்டாவும் இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க இந்த கணம் படத்தை எப்ப பிரிமியர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அக்டோபர் 20 இந்த கணம் படத்தை சோனி லைவ், அதுக்கப்புறம் டென்ட் கோட்டா, இந்த ரெண்டு ஓடிடிலையும் இந்த படத்தை அக்டோபர் 20 கிராண்டா பிரிமியர் பண்றாங்க. இதுல முக்கியமா சோனி லைவ்ல இந்த கணம் படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கனடா அப்படின்னு சொல்லிட்டு 4 லாங்குவேஜில் அந்த படத்தை பிரிமியர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோனி லைவில் அந்த படத்தை ஃபுல் கச்சடியில் மட்டும்தான் பிரிமியர் பண்ணுவாங்க. டென்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை 4K 12B அட்மாஸில் பிரிமியர் பண்ணுவாங்க. ஏன்னா சோனி லைவில் 4K வெர்ஷனை வந்து அவங்க இன்னும் அப்டேட் பண்ணாமலே இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் இந்த படத்தை டென்ட் கோட்டாவில் பார்க்குறது உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஆக மொத்தத்தில் அந்த கணம் படத்தை அக்டோபர் 20 சோனி லைவ், அதுக்கப்புறம் டென்ட் கோட்டா, இந்த ரெண்டு ஓடிடியில் இந்த படத்தை பிரிமியர் பண்ணுறாங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஓடிடியில் எந்த ஓடிடி பிடிச்சிருக்கோ அந்த ஓடிடியில் அந்த படத்தை போய் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க இந்த கணம் படத்தை பார்த்திருந்தீங்க அப்படின்னா அந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கான் எல்லாத்தையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.